ஓம் நமச்சிவாய். வசிய லோபனம். இந்த வசிய லோபனத்தை ஆண் குறியில் தடவிக்கொண்டு தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டால் தன் மனைவிக்கு அந்த கணவன் மீது அன்பு அதிகரிக்கும், ஆசை அதிகரிக்கும். வசிய லோபனத்தால் விந்து தம்பனமாகும். இந்த வசிய லோபனத்தை எப்படி செய்வதென்று பார்ப்போம். இதற்கு முதல் மூலிகை ஓரிதழ் தாமரை. பாருங்க, ஓர் இதழ் தாமரை தான், ஒரே இதழ் இருக்கும். ஓர் இதழ் தாமரை, இது வந்து காயக்கல்ப மூலிகை மற்றும் இது வந்து மாந்திரிக மூலிகையும் கூட. இது வந்து அப்படியே கூட சாப்பிடலாம். ஓர் இதழ் தாமரை விந்தை கட்டும், விந்தை தம்பனம் செய்யும், விந்து எண்ணிக்கை அதிகரிக்கும். ஓர் இதழ் தாமரை இதை வந்து அரைச்சிங்கன்னா குழ குழ நல்லா விஸ்கஸாக இருக்கும், நல்லா நீர்முள்ளி விதம் மாதிரி. இதை வந்து மென்னோட சாப்பிடலாம். அதான் பாருங்கள், ஒரே இதை பாருங்கதான் ஓரிதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரை இலைய மட்டும் பறிச்சு மோட்டர் பிரஷர்ல போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா குழ குழ குழன்னு ஆயிடும். இந்த மாதிரி பாருங்க, ஓரிதழ் தாமரை நல்லா குழ குழ குழம் நல்லா பிசு பிசுன்னு ஆயிடும். இதுதான் வந்து ஓரிதழ் தாமரை. இது விந்தை கட்டும், விந்தை தம்பனம் பண்ணும், விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கும், சீப் அண்ட் பெஸ்ட் ஆண்மை குறைவுக்கு யூஸ் பண்ற ஒரே மூலிகை ஓரிதழ் தாமரை. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா பாருங்க, விஷ்ணு கரந்தி. இது வந்து நீல விஷ்ணு கரந்தி பூ, பாருங்க நீல கலர்ல இருக்கும். நீல விஷ்ணு கரந்தி, விஷ்ணு கரந்தியில ரெண்டு ரெண்டு விதம் இருக்கு, வெள்ளை நீலம். இந்த விஷ்ணு கரந்தி வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை மற்றும் வந்து விந்தை கட்டும். இந்த விஷ்ணு கரந்தி மாந்திரிக மூலிகையும் கூட. இந்த விஷ்ணு கரந்தியை இலைய மட்டும் பறிச்சு போட்டு நீங்க நல்லா அரைச்சிங்கன்னா, அரைச்சி இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா சாறு வரும். இந்த சாறை வந்து ஒரு கிணத்துல ஊத்தி வச்சுக்கணும், பீங்கான் கிணத்துல ஊத்தி வச்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து காயக்கல்ப மூலிகை. காயக்கல்ப மூலிகை என்றால் நீங்க வந்து வானத்தை பார்க்க வேணாம். இது வந்து விந்தை கட்டும், உடலையும் உயிரையும் கட்டும். அப்ப ஏன் சார் இதை சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு நோய் வருது, சாக்காடு வருது, முப்பு வருது, திரை வருது, இதெல்லாம் வருதுன்னு கேட்பீங்க. இந்த காயக்கல்ப மூலிகையோட முப்பு சேர்க்கணும். ரச, கந்தகம், உப்பு இந்த சேர்ந்து முடிச்ச முப்பை சேர்த்து அரிசியோட சேர்த்து சாப்பிட்டாதான் உங்களுடைய உடலும் உயிரும் கட்டும், விந்து கட்டும். நீங்க வந்து நீரோடி காலம் வந்து நிறை திரை சாக்காடை வென்று வாழலாம். அப்படி இல்லாம நீங்க வெறும் நீங்க காயக்கல்ப மூலிகை சாப்பிட்டீங்கன்னா வெறும் விந்து மட்டும்தான் கட்டும், அது வந்து டெம்பரரி மட்டும்தான். இப்ப எப்படி வந்து லோபனம் செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த ஓரிதழ் தாமரை நல்லா அரைச்சி நல்லா வச்சுக்கோங்க, விஸ்கஸா இருக்கும். இதை வந்து மோட்டர் பிரஷர்ல போட்டு நல்லா போட்டு அரைச்சினா நல்லா விஸ்கஸா இருக்கும். நல்லா விஸ்கஸா இருக்கும் ஓரிதழ் தாமரை. அதுக்கப்புறம் விஷ்ணு கரந்தி, நீல விஷ்ணு கரந்தி சித்த மருத்துவத்தில் மருத்துவ பயணம் இருக்கு, மாந்திரிகத்துல நல்லா வசிய மூலிகையும் கூட. இது இது வந்து கொஞ்சம் சாறு கொஞ்சம் விட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயிடும். சாறு விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது கூட கொஞ்சம் கோதோஜனம். கோதோஜனம் என்பது பசு மாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய பை பித்து, பசு மாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய பித்து கோதோஜனம். இது வந்து வைத்தியத்துக்கும் யூஸ் ஆகுது, மற்றபடி மாந்திரிகத்துக்கும் யூஸ் ஆகுது. இது சுத்தமான கோதோஜனமா இருக்கணும், கலப்படம் இல்லாமல் இருக்கணும். சுத்தமான கோதோஜனம், சும்மா ஒரு சிட்டிக்கு கோதோஜனம் பசு மாட்டுடைய பித்திலிருந்து எடுக்கக்கூடியது. இது வந்து வசியத்துக்கும் பயன்படுது, மருத்துவத்துக்கும் பயன்படுது. சளி, கபம், ஆஸ்துமாக்கு எல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு கோதோஜனம் மாத்திரை கொடுப்பாங்க. அதே மாதிரி விஷ்ணு கரந்தியை வந்து கடும் காய்ச்சல் இருந்தால் கஷாயம் வச்சு குடிக்கலாம். பாருங்க, இதுதான் வந்து லோபனம் ரெடி.
இந்த லோபனத்தை ஆண்குதி மேல தடவணும். இந்த மாதிரி ஆண்குதி மேல இந்த மாதிரி தடவணும். கீழிருந்து மேல தடணும், மேலிருந்து கீழே தடக்கூடாது, கீழிருந்து மேல தடணும். ஆண்குதி மேல எல்லாம் ரிஸ்கஸா இருக்கும் பாருங்க. லோபனமே வந்து விந்து மாதிரி இருக்கும், லோபனமே வந்து விந்து மாதிரி இருக்கும். இந்த லோபனத்தை ஆண்குதி மேல கீழிருந்து மேல தடவிட்டு உங்கள் மனைவியுடன் உடலுறவு கொண்டீங்கன்னா உங்கள் மனைவிக்கு உங்கள் மீது அன்பு அதிகரிக்கும், ஆசை அதிகரிக்கும், உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள், இல்லறம் நன்றாக இனிமையாக இருக்கும். ஓம் நமச்சிவாய. நன்றி.